வெல்கம் டு சாய் செல்ஃபி சமையல். இன்றைக்கி வெண்டைக்காய் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சம் வெண்டைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வெங்காயத்தை பெரிய வெங்காயம் நிலநிலமாக கட் பண்ணிக்கோங்க. பிரியாணி இலை, ஒரு பட்டை, ஒரு மராத்தி முட்டு, ஒரு நட்சத்திர சோம்பு, ரெண்டு ஏலக்காய், கொஞ்சம் சீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் புதினா. நான் முக்கா கப் அரிசி எடுத்திருக்கேன் பாஸ்மதி ரைஸ். அது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும். இப்போது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. உங்களுக்கு நெய் பிடிக்காதுன்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை, கொஞ்சம் சீரகம், அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ இதில் வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். வெண்டைக்காவை தண்ணியோடு சேர்த்து போடாதீங்க. வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது வேகிறதுக்கு அடுப்பை சிம்மில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக கலரி விட்டுட்டே இருங்க. தட்டு போட்டு மூடி அப்பப்போ வெண்டைக்காவை கலரி விடுங்க. இந்த மாதிரி வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகினதும் தனியாக இதை இறக்கி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் பட்டை, நட்சத்திர சோம்பு, மராத்தி முட்டு, ஒரு ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். இது கூட புதினாவை சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா கொதிச்சதும் நம்ம பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அரிசி ஒட்டாமல் வரும். இப்போ அரிசியை சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. அரிசி ஒரு 90% நல்லா குக் ஆனதும் அது அதுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அரிசி இந்த மாதிரி நல்லா குக் ஆனதும் அதை தனியாக இந்த மாதிரி வடிகட்டி வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக லைட்டாக மிளகு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவைனா சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு உப்பு போட்டதுனால உப்பு தேவைப்படாது. அவ்வளோதான். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். தேங்க்யூ.